எப்பவுமே ஒரு படம் பார்த்தா ஒன்று அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு படம் அண்ணாத்துக்கு பரவாயில்ல அண்ணாத்துக்கு பரவாயில்ல அப்படின்னு ரேட்டிங் வாங்கிட்டு இருந்துச்சு. அதான் எனிமி. அண்ணாத்தேங்கிற ஒரு ஜாம்பவான் படத்தோடு ரிலீஸ் ஆனதுனால இந்த படத்தை நிறைய பேர் கண்டுக்கலையோ சரியாக பாராட்டலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. இந்த ஷோவில் ஏதாவது ஒரு படத்துடைய ரைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா அதையும் பாராட்டணும் தான். மாநாடு, ஜெய் பீம், சூரரை போட்டு இந்த மாதிரி படத்துக்கெலாம் வீடியோ போட்டிருப்போம். அதெல்லாம் நல்ல படம் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பாராட்டிட்டாங்க. ஆனால் எனிமி அந்தளவுக்கு நல்ல படமானு கேட்டால் என் கண்ணுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக தான் தெரிஞ்சது. உங்கள் கண்ணுக்கு எனிமி ஒரு மொக்கையாவோ இல்லை ஒரு சுமாரான படமாகவோ தெரிஞ்சதுன்னா அப்சல்யூட்லி ஃபைன். நம்ம ஷோவுடைய தாரக மந்திரமே நமக்கு எது பிடிக்குது எது பிடிக்கலங்கிறத மற்றவங்களுக்காக மாற்றிக்கவும் கூடாது, வெளியில் சொல்ல அவமானப்படவும் கூடாது. இந்த வீடியோவில் எனிமியோட ரைட்டிங் ஏன் எனக்கு ஸ்பெஷலாக பட்டுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். பொதுவாக ரெண்டு ஹீரோ ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க போகிற படம்னாலே அதில் ஒரு டிப்பிக்கல் கிளைமேக்ஸ் ஒன்று வரும். திடீர்னு கிளைமேக்ஸ் முன்னாடி காமனாக ஒரு கெட்டவன் எங்கிருந்தோ வந்துருவான், அவனை அழிக்கிறதுக்காக ரெண்டு ஹீரோவும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்படி தான் பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேனில் இருக்கும், இப்படி தான் காட்ஸில்லா வர்சஸ் காங்கில் இருக்கும், இப்படி தான் நேருக்கு நேரில் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை உடச்சி இவன் தான் வின்னர் இவன் தான் லூசர் அப்படின்னு ஒரு க்ளீனான எண்டே கொடுக்க மாட்டாங்க. இப்போது காட்ஸில்லா ஜெயிச்சிருச்சுனா காங் ஃபேன்ஸ் கோச்சுக்குவாங்க, காங் ஜெயிச்சிருச்சுனா காட்ஸில்லா ஃபேன்ஸ் கோச்சுக்குவாங்கன்ட்டு கடைசி ஒரு காமன் எனிமையை கொண்டு வந்து ரெண்டு பேரும் சிவனும் சக்தி சேர்ந்தா மாசடாங்கிற மாதிரி ஒன்றா வந்து நின்றுடுங்க. படம் கொடுக்குற ப்ரொமோஷனுக்கு இப்படி ஒரு எண்டிங் இருக்கிறது எனக்கு என்னமோ ஒரு சீட்டிங் மாதிரி தான் தோணும். இதை உடச்சி ஒரு ப்ராப்பர் எண்டிங் கொடுத்த ஒரு டபுள் ஹீரோ கிளாஷ் படம் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார். அதே மாதிரி ஒரு எண்டிங் தனி ஒருவன்லேயும் இருக்கும், அப்படி ஒரு எண்டிங் எனிமிலையும் இருக்கு. அதுக்கே இந்த படத்தை முதல்ல பாராட்டும். கதைகளில் பின்னாடி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வசதியாக முன்னாடியே சில இன்ஃபர்மேஷனை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு மாநாடு படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வண்டியெல்லாம் திருப்பி விட்டுட்டு இருப்பாங்க. இது பின்னாடி நடக்க போகிற ஒரு மர்டருக்கு முன்னாடியே பண்ண செட்டப். அது அப்போதைக்கு கதையில் யூஸ் ஆகினாலும் பின்னாடி யூஸ் ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம நிறையா படங்கள் பார்த்து பழகிட்டதுனால இப்படி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை செட்டப் பண்ணாலே ஓகே இது பின்னாடி இப்படி தாண்டா யூஸ் ஆக போகுது அப்படின்னு நம்மளே கெஸ் பண்ணிடுறோம். அதனால தான் ஐ படத்தில் டாக்டர் ஏமி ஜாக்சனுக்கு ரொம்ப பாசமாக இருக்கும் போதே ஓகே இவர் தாண்டா வில்லனாக இருக்க போகிறாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி எனிமி படத்துலேயும் ஒரு விஷயத்தை செட் பண்ணும்போதும் ஓகே இப்படி தான் பின்னாடி இதை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அப்படி யூஸ் பண்ணாமல் அப்படியே ரிவர்ஸில் வித்தியாசமாக யூஸ் பண்ணுறது ஒரு இன்டெலிஜென்ட்டான ரைட்டிங். உதாரணத்துக்கு படத்துடைய ஸ்டார்டிங்கில் ராஜுவுக்கு சீ ஃபுட் ஒத்துக்காது அப்படின்னு காமிப்பாங்க. அந்த சீன் வரும்போதே ஓகே கிளைமேக்ஸ் எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் அடிச்சிக்கிட்டு இருக்க போகிறாங்க. அப்போ ஹீரோ வந்து இதோ இது மீன்லாம் கிடையாது சும்மா சாப்பிடு அப்படின்னு மீனே கொடுத்து ராஜீவை தோக்கடிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி நடக்கல. தன்னுடைய அலர்ஜியே ஒரு டூலாக யூஸ் பண்ணி ராஜீவ் ஜெயிலன்னு தப்பிக்கிறான். வில்லனோட வீக்னஸாக இருக்க போகுது அப்படின்னு செட் பண்ண ஒரு விஷயத்தையே வில்லனுடைய ஸ்ட்ரென்த்தாக மாற்றிட்டாங்க. படத்துடைய ஸ்டார்டிங்லேயே சோழனுடைய அப்பா ரொம்ப பயந்தவரணும், தான் பையனை எந்த ரிஸ்க்கும் எடுக்க விட மாட்டாரனும் காமிச்சிட்டாங்க. அவருக்கு தெரியாமல் பையன் விஜிலாண்டி வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு காமிச்சிட்டாங்க. அப்போவே சரி ஓகே கிளைமேக்ஸை ஹீரோ தவுண்ட் இருக்கும்போது அப்பா தன்னோட பயத்தெல்லாம் விட்டுட்டு ஓ போய் கெட்டவனை தோக்கடிச்சிட்டு வா அப்படின்னு ஹீரோ மோட்டிவேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது நடந்துச்சு, ஆனால் அது வேறு மாதிரி நடந்துச்சு. ஹீரோட அப்பா தன்னோட பயத்தை உடச்சி வெளியில் வராரு, ஆனால் ஹீரோ மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இல்லை, குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக வெளியில் வராரு. எது ஹீரோவுடைய பாசிட்டிவாக இருக்க போகுதுன்னு நினச்சோமோ அதுவே ஹீரோவுடைய நெகட்டிவாக மாறிடுச்சு. ராஜு ஃப்ளைட்டில் இருக்கிற ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். அந்த பொண்ணு தங்கி இருக்கிற ஹோட்டல்லே அவனும் ரூம் புக் பண்ணுறான். சரி ஓகே இவன் இல்லை கண்டிப்பாக அந்த லேடி ஏதோ ஒன்று பண்ண போகிறான் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அவனோட ஒய்ஃப் இப்படி ஒவ்வொரு தடவையும் படம் ஒரு விஷயத்தை செட் பண்ணி நம்மளை ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சு அதுக்கு ஆப்போசிட்டாக டெலிவர் பண்ணுது. ராஜீவ் சோழன் கிட்ட உனக்கு க்ளோஸாக இருக்கிற ஒருத்தரை கடத்தி கொலை பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டும் போது சரி எப்படி இருந்தாலும் ஹீரோயினை தான் கடத்துவோம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் அதுக்கு பதிலாக குழந்தைய கடத்திடுவான். அந்த ஒரு விஷயம் மட்டும் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு, மற்றது எல்லாமே நல்லா இருந்துச்சு. சும்மா நார்மலாக ஓபி அடித்து எழுதப்பட்ட படத்துக்கும் சின்சியராக எழுதப்பட்ட படத்துக்கும் ஒரு மினிமம் கேரண்டி டிஃப்ரென்ஸ் ஒன்று சொல்கிறேன். நார்மலாக எழுதப்பட்ட படங்களில் சம்பவங்கள் நடக்கும், ஆனால் அதெல்லாம் சும்மா அப்படி கதையை நகர்த்தணுமே அப்படி நடக்கும். ஆனால் சீரியஸாக எழுதப்பட்ட படங்களில் நடக்கிற சம்பவங்கள் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் எனிமி எனக்கு ஒரு நல்ல படமாக தெரியுது. அதில் நடக்கிற சம்பவங்கள் ஒரு நார்மல் ஆக்ஷன் படத்தில் வர மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே அதை ஒரு ஸ்டெப் தாண்டி மீனிங்ஃபுல்லாக இருக்குது. எத்தனையோ படங்களில் ஹீரோ கிட்ட போய் வில்லனை தோக்கடிச்சிட்டு வா அப்படின்னு அப்பாவோ அம்மாவோ சொல்கிற சீன் வரும். ஆனால் இந்த படத்தில் சோழனோட அப்பா சொல்கிறதுக்கு ரீசனே வேறு. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தான் பையனை நம்பி ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருந்தா அவன் அந்த உண்மையான கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சி ராஜீவை சின்ன வயசே திருத்திருக்கலாமே, அப்போ அதை பண்ண முடியலையே, தன்னால தானே அவன் இவ்வளோ பெரிய கொலகாரனாக மாறியிருக்கான்னு ஒரு குற்ற உணர்ச்சியில் அதை சொல்கிறாரு. எத்தனையோ படங்களில் வில்லன் ஊர்லலாம் அட்டுளியம் பண்ணிட்டு சுற்றுவான், நம்ம ஜெகபதி பாபு வில்லன் சொல்லுவான்ல அந்த மாதிரி இருப்பான். ஆனால் இந்த படத்தில் ராஜீவ் ஏன் கெட்டவனாக இருக்காங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எமோஷ்னலி அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால டஃப்பான சுச்சுவேஷன்ஸில் தப்பான டெசிஷன்ஸ் எடுக்கிறது தான் ராஜீவ் கெட்டவனாக இருக்கிறதுக்கு காரணம். அவன் லவர் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்னால தான் அவன் திருடுறான், அவனோட அப்பா எங்கே திடீர்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் தான் அவரை கொலை பண்ணுறான். இப்படி அவன் பண்ணுற விஷயங்களோட ஒத்து போலனாலும் அவன் ஏன் அதை பண்ணுறாங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது.
அட்லீஸ்ட் நானும் ஒரு எமோஷனலி அன்ஸ்டேபிள் பர்சன்னால என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எத்தனையோ படங்களில் ஹீரோ வில்லனை தூக்கடிச்சு கொண்டுருவான், ஆனால் இங்கே ஒரு நார்மல் கொலை பண்ணுறது கிடையாது. தன்னோட ஒய்ஃபை கொண்டவன் இங்கே எங்கேயோ தான் இருக்கான், ஆனால் அவனை நம்மளால் பழி வாங்க முடியல அப்படின்னு ஒரு ரிக்ரெட்டோடய ராஜுவை செத்து போகிறான். அதுதான் ஹீரோ அவனை தூக்கடிக்கிற மொமெண்ட். இப்படி இந்த மொத்த படத்துக்குமே சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கறத தாண்டி ஒரு மீனிங் இருக்கு. தன்னோட பையனை எந்த ரிஸ்க்குமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்குற சோழனுடைய அப்பாவும் தப்பு, தன்னோட பையனை சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ட்ரைனிங் அது இதுன்னு ப்ரெஷர் போட்டு வளர்க்குற ராஜுவுடைய அப்பாவும் தப்பு. கடைசியில் சோழன் தான் பையன்கிட்ட பேசுகிற அந்த சீனில் கிடைக்கிறது தான் இந்த படத்துடைய மீனிங். இனிமே ஒரு பர்ஃபெக்டான படம் கிடையாது, ஆனால் பர்ஃபெக்டான படம் தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தா நிறைய படத்தை என்ஜாய் பண்ண முடியாது. எனக்கு இந்த படம் மீனிங்ஃபுல்லாக தெரிஞ்சது, பிடிச்சது. ஆனால் உங்களுக்கு ஒருவேளை இந்த படம் சுமாராவோ இல்லை இந்த படத்தை ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு தோணுச்சுன்னா அது ஏன்னு கமெண்ட் பண்ணுங்கள், படிச்சேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு படத்தை எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது என்னென்ன சொல்கிறான் பாருங்கள். நான் மணி மாறன். பேட்மேன் வெர்சஸ் சூப்பர்மேன்ல இருக்கும், இப்படிதான் காட்ஸ்லா வெர்சஸ் காங்ல இருக்கும், இப்படிதான் நேருக்கு நேர்ல இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை உடச்சி இவன் தான் வின்னர் இவன் தான் லூசர் அப்படின்னு ஒரு கிளீனான எண்டே கொடுக்க மாட்டாங்க. இப்போ காட்ஸ்லா ஜெயிச்சிருச்சுனா காங் ஃபேன்ஸ் கோச்சுக்குவாங்க, காங் ஜெயிச்சிருச்சுனா காட்ஸ்லா ஃபேன்ஸ் கோச்சுக்குவாங்கன்ட்டு கடைசி ஒரு காமன் எனிமையை கொண்டு வந்து ரெண்டு பேரும் சிவனும் சக்தி சேர்ந்தா மாசடாங்கிற மாதிரி ஒன்னா வந்து நின்னுடுங்க.